டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் 5000 ரூபாய் வந்து வருமானம் தரக்கூடிய ஒரு அரசு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கொஞ்சமாக ஒரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் 60 வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓய்வூதியம் பெறலாம். அதாவது நீங்கள் கட்டுற தொகையை வந்து அவங்க பென்ஷனாக மாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பலன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 60 வயசுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து ஓய்வூதியம் வந்து பெறலாம் இந்த திட்டத்து கீழே. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வரி சலுகைகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுப வளமன் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்துக்கு மாற்றாக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா, டிரைவர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலனுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் எந்த வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம். வேலை செய்யாதவங்களாக இருந்தால் கூட இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து எப்போ வந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, June 2015 வந்து தொடங்கப்பட்டது. இதோட முதலீடுகள் பார்த்தீங்கன்னா PFRTA என்ற பென்ஷன் ஒழுங்குமுறை மேம்பாட்டு நிறுவனம் வந்து நிர்வகிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கி மற்றும் தபால் நிலையங்கள் மூலம் இந்த திட்டத்தில் சேரலாம். நீங்கள் பேங்க் அப்படி இல்லைனா உங்கள் ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா இந்த திட்டத்தில் உங்களால் சேர்ந்துக்க முடியும். இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண தனியாக எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஏஜ் லிமிட் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் மட்டும், அதுவும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கி அல்லது தபால் நிலையத்தில் ஒரு சேமிப்பு கணக்கு மட்டுமே வைத்திருக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்க் அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா மாதாந்திர பங்களிப்பு தொகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18 வயசில் இந்த திட்டத்தில் வந்து சேரீங்க அப்படின்னா மாதந்தோறும் 42 ரூபாய் முதல் 210 ரூபாய் வரை வந்து 42 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டும். அதே மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட்டு குறையும். இப்போ 18 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 42 ரூபா மாதம் மாதம் செலுத்தி வரீங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து ஓய்வூதியமாக கிடைக்கும். அதுவே நீங்கள் 210 ரூபா செலுத்தி வந்தீங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் 5000 ரூபாய் கிடைக்கும். இப்போ 42 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து அமௌண்ட் செலுத்தலாம் அப்படின்னா 2000, 3000, 4000 சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸும் நீங்கள் அனுபவிக்கலாம். மாதந்தோறும் வந்து பணத்தை வந்து கரண்டிப்பாக தவறாமல் செலுத்தணும். அப்படி தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் முதல் 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1 ரூபாய் வந்து அபராதம். அதே போல் 101 ரூபாயிலேருந்து 500 ரூபா வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபாய் வந்து அபராதம். 501 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் வந்து உங்களுக்கு அபராதம். 1001 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ கட்டினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாதம் மாதம் பணம் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா மாதத்துக்கு 10 ரூபாய் வந்து உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். இது வந்து நீங்கள் வந்து மாதம் மாதம் அமௌண்ட் கட்ட தவறலாம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அபராதத்தை வந்து வசூலிப்பாங்க. நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதமாக வந்து பணம் கட்டவே இல்லை அப்படின்னா உங்களோட சேமிப்பு கணக்கு வந்து டெம்பரரியாக வந்து மூடிடுவாங்க. அதாவது தற்காலிகமாக வந்து முடக்கி வச்சுருவாங்க. உங்களால் வந்து ரினியூவல் பண்ண முடியாது. அதே சமயம் நீங்கள் வந்து 24 மாதங்கள், அதாவது 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து சுத்தமாக நீங்கள் பணமே கட்டலை அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கை கண்டிப்பாக நிரந்தரமாக மூடுவதுடன் அடல் பென்ஷன் திட்டத்திலேருந்து உங்கள் கணக்கை நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களை ரினியூவலும் பண்ண முடியாது. நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைன் அமௌண்ட் மட்டும் கட்டி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கணக்கு நிரந்தரமாக எடுத்துருவாங்க. அதேபட்சம் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் வந்து இந்த திட்டத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக 40 வயசுக்கு மேலே இந்த திட்டத்தில் இணைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள். எந்த வயதில் வந்து அடல் பென்ஷன் திட்டம் சேர்ந்தால் எவ்வளோ பணம் செலுத்த வேண்டும்ன்றதை நம்ம இந்த ஒரு அட்டவணை மூலமாக பார்க்கலாம். 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும் சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயது, பணம் செலுத்த வேண்டிய வருடங்கள், 1000 ரூபாய் பென்ஷன் பெற, 2000 ரூபாய் பென்ஷன் பெற, 3000 ரூபாய் பென்ஷன் பெற, 4000 ரூபாய் பென்ஷன் பெற, 5000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அடுத்த பேஜில் மீதி வந்து கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு 18 வயசில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 42 வருஷத்துக்கு வந்து அமௌண்ட் கட்டணும். அதாவது நீங்கள் 1000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா 42 ரூபா செலுத்தணும், 2000 ரூபாய் வேணும்னா 84 ரூபா செலுத்தணும், 3000 ரூபாய் வேணும்னா 126 ரூபா செலுத்தணும், 4000 ரூபாய் வேணால் 168 ரூபா, 5000 ரூபாய் வேணால் 210 ரூபா வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம். அதே போல் இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா 31 வயது வரைக்கும் வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீதி வந்து அடுத்த டேபிளில் கண்டினியூ ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 35 வருஷம் வந்து அமௌண்ட் கட்டணும், 26 வயசில் 34 வருடம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வருடமும் உங்களுக்கு குறையும்.
அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த பேஜில் 32 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா 32 வயசில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 28 வருஷத்துக்கு வந்து அமௌண்ட் கட்டணும். 33 வயது அப்படின்னா 27 வருஷம். அந்த மாதிரி வயதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருடமும் குறையும், அமௌண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட்ட வேண்டியதுதான். இப்போது 39-40 வயது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டணும். நீங்கள் வந்து 20 வருஷம் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த அமௌண்ட்டை வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் ஆகிற செலவு, நீங்கள் கட்டுற செலவு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் 1000 ரூபாய் வந்து பென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 1,07,000 வந்து நீங்கள் கட்டுவீங்க. இதுவே 2000 ரூபாய் பென்ஷனுக்கு நீங்கள் கட்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னா 3,04,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் கட்ட முடியும். 3000 ரூபாய் வந்து பென்ஷன் பெறத்துக்கு ஸ்கீமில் நீங்கள் கட்டிட்டு வரீங்கன்னா 5,01,000 வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அதே போல் 4000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 6.8 லட்சம், 5000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பென்ஷன் வந்து மாதம் மாதம் வந்து கிடைச்சிரும். இப்போ மாதம் மாதம் நீங்கள் ஒரு தொகையை வந்து கட்டிட்டு வருவீங்க. இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஸ்கீம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து தொகையை வந்து இன்னும் அதிகமாக கட்ட முடியும், இன்னும் எனக்கு 2000 ரூபாய் ஸ்கீம் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் ஈஸியாக கட்ட முடியும். அந்த ஸ்கீமை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான், அதாவது ஏப்ரல் மாதம் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசில் 84 ரூபா செலுத்தி 60 வயசுக்கு பின்னாடி 1000 ரூபா வர மாதிரி நீங்கள் ஓய்வூதியத்தை செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் வரும்போது நீங்கள் பங்களிப்பு தொகையை கூட்டவோ குறைக்கவோ செய்ய முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே கிடைக்கிற மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் 1000 ரூபா கட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கீம் வந்து மாறும். இப்போ இந்த ஸ்கீம்லேருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி விலக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறப்பு போன்ற இன்றியமையாத காரணத்தால் மட்டும்தான் இந்த திட்டத்திலேருந்து உங்களால் விலக முடியும். நடுவில் வேறு எந்த ரீசனுக்காகவும் உங்களால் விலக முடியாது. ஒருவேளை இந்த திட்டத்தில் இணைந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை துணை இல்லைனா அவங்க வந்து யாரை வந்து நாமினியாக போட்டிருக்காங்களோ அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவிச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அவங்களோட நாமினியும் வந்து இறந்துருவாங்க. அப்படி இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாரிசு யாரோ அவங்களுக்கு வந்து எஞ்சிய தொகை, நீங்கள் வந்து பென்ஷன் கொடுத்து போக மீதி எவ்வளோ தொகை இருக்கோ, நீங்கள் கட்ட தொகையில் மீதி இருக்கோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க. இந்த திட்டத்தில் இணைந்தவர் வந்து 60 வயதிற்கு முன்பே இறந்து அவரது வாழ்க்கை துணை மீதி காலத்தில் மாதாந்திர பங்களிப்பு தொகையை செலுத்திருந்தாலும் இது பொருந்தும். அதாவது அவங்க இறந்த பிறகு வந்து அவங்களுடைய கணவர் இப்போ சப்போஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த தொகையை வந்து மறுபடியும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஸ்கீம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் மாதம் தவறாமல் வந்து அமௌண்ட்டை வந்து கட்டிக்கோங்க. நீங்கள் அப்படி கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எந்த ஒரு தொகையும் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் கட்டுறீங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல, மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்தமாக கட்டின பணத்தை தான் வந்து கவர்மெண்ட் மூலமா உங்களுக்கு ஒரு ஓய்வூதிய தொகையாக வந்து செலுத்துவாங்க. இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறதே தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கும் இந்த ஸ்கீமை வந்து பற்றி சொல்லி அவங்களையும் அப்ளை பண்ண வைங்க, நீங்களும் அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.